श्री गुरुभ्यो नमः। ओम गम गणपतये नमः। அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் சதுர்த்தின்றதுனால நம்ம ஸ்ரீ கணேஷ மானச பூஜா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். பூஜைனா தெய்வத்தின் மீதான பக்தியில் பிரேமையில் நம்மளுடைய மனம் மலர்தல் அப்படின்னு அர்த்தம். முறையான பூஜைக்கான இடம், காலம், சாதனங்கள், பொருட்கள் எதுவுமே இல்லாத போதும் மனதாலேயே பூஜை செய்வது மானச பூஜை அப்படின்னு சொல்லப்படுறது. கவனம் சிதறாத ஊக்குவிப்புடன் தியான நிஷ்டையுடன் செய்யப்படுமானால் புறத்தே செய்யப்படும் பூஜையை விட மானச பூஜை உத்தமமானது அப்படின்னு பெரியோர்கள்னால சொல்லப்பட்டிருக்கு. தனது இஷ்ட தெய்வத்தை குறித்த மானச பூஜா ஸ்தோத்திரத்தை பொருளறிந்து ஒருவர் சொல்ற போது தொடர்ந்து பாராயணம் செய்து வரும்போது காலப்போக்கில் இயல்பாகவே மானச பூஜைக்கு உகந்ததான தியான மனநிலை கைகூடி வரும் என்பது பெரியோர்களுடைய உபதேசம். நாம இன்னைக்கு சதுர்த்தி தினம்ன்றதுனால ஸ்ரீ கணேஷ மானச பூஜா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். மானச பூஜைன்னா மனதில் செய்யப்படும் பூஜை அப்படின்றத பார்த்தோம். அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து நாம் இந்த மானச பூஜையை நிறைவேற்ற கைமேல் பலன் நிச்சயம். உறுதியாக மன அமைதி, மன மகிழ்ச்சி, குடும்பத்தில் அமைதி நிலவும். எந்த தெய்வத்தின் மீது மானச பூஜை ஸ்தோத்திரமோ அந்த தெய்வத்தை மனதில் பிரார்த்திக்க வேண்டும். இன்றைய தினம் சதுர்த்தின்றதுனால இப்போது மனத்திரையில் விநாயகப் பெருமானை முழுவதுமாக பிரார்த்திக்க வேண்டும். நம்மால் முடிந்த அனைத்தையும் விநாயக கடவுளுக்கு வழங்குவதாக மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். விலையுயர்ந்த ஆபரணங்கள், வஸ்திரம், மலர்கள், மாலைகள், அப்புறம் நாம இனிப்புகள்லாம் நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, இனிப்புகள், அப்புறம் தூபம், தீபம், கற்பூர ஹார்த்தி எல்லாம் செய்வோம் இல்லையா, இவை அனைத்தையுமே நாம் மனதால் விநாயகப் பெருமானுக்கு செய்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். இதில் எதையுமே வாங்க வேண்டியதில்லை. உண்மையான நேர்மையான உணர்வு, தூய்மையான பக்தி ஒன்றே போதும். இந்த மானச பூஜையில் நாம் எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுக்கிறோம், அனைத்தையும் அர்ப்பணித்ததாக கற்பனை செய்ய வேண்டும். பூசலார் மனக்கோவில் கட்டவில்லையா, அங்கு வந்து ஈசன் கொடி கொள்ளவில்லையா, அதனால் நிச்சயம் நமக்கும் விநாயகப் பெருமான் அருள் புரிவார். நாம் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி மனதில் விநாயகரை இப்படி பிரார்த்தித்தாலே நமக்கு பூஜை செய்த பலன் முழுவதுமாக உண்டு அப்படின்றதுதான் இந்த ஸ்தோத்திரத்தோட சிறப்பு. இந்த மானசீக பூஜையால் உங்களது அனைத்து பிரார்த்தனைகளும் விநாயகப் பெருமானின் அருளால் நிறைவேறும் என்பது நிச்சயம். நாம கணேஷ மானச பூஜா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்ரீ கணேஷ மானச பூஜா. நானாரத்ன விசித்ரகம் ரமணிகம் சிம்ஹாசனம் கல்பிதம் ஸ்நானம் ஜானவிவாரினா கணபதே பீதாம்பரம் கிருஹ்யதாம் கண்டே மௌக்திக மாலிகா ஸ்ருதியுகே த்வே தாரிதே குண்டலே நானாரத்ன விராஜிதோ ரவி விபாயுக்த கிரீட ஷிரே பாலே சர்ச்சித கேசரம் மிருகமதா மோதாங்கிதம் சந்தனம் நானா விருக்ஷ சமுத்கதம் சுகுசுமம் மந்தார துர்வாஷமே குக்கோல்லோதவ தூபகம் விரசிதம் தீபம் த்வதக்ரே ஸ்திதம் ஸ்வீகிருததே கணேஷ பக்ஷ்யம் ஜம்பூபலம் தக்ஷிணாம் சாஷ்டாங்கம் பிரணதோஸ்மிதே மம கிருதா பூஜா கிருஹாண பிரபோ மே காம சததம் தவார்ச்சன விதௌ புத்திஸ்தவாலிங்கனே ஸ்வேச்சாதே முக தர்ஷனே கணபதே பக்திஸ்து பாதாம்புஜே பிரசீத மம பூஜனே கணபதே மம வாஞ்சா தவ தர்ஷனே மாதா கணேஷ்ச பிதா கணேஷோ ப்ராதா கணேஷ்ச சகா கணேஷக வித்யா கணேஷோ திரவிணம் கணேஷக ஸ்வாமி கணேஷக சரணம் கணேஷக இதோ கணேஷக பரதோ கணேஷக யதோ யதோ யாமி ததோ கணேஷக கணேஷ தேவாத பரம் ந கிஞ்சித் தஸ்மாத் கணேஷம் சரணம் பிரபத்யே தஸ்மாத் கணேஷம் சரணம் பிரபத்யே தஸ்மாத் கணேஷம் சரணம் பிரபத்யே இதி ஸ்ரீ கணேஷ மானச பூஜா சம்பூர்ணம். இது இன்னும் ஒருபடி மேலான பக்தி. நாம் எதையும் இறைவனுக்கு அளிக்காமல் இருந்தால் கூட நம் மனதால் நினைத்தாலே அவன் மகிழ்வான், நமது எண்ணங்களை நிறைவேற்றுவான் என்பதை நாம இந்த ஸ்தோத்திரத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. நாமும் இந்த அற்புதமான தினத்துல ஸ்ரீ கணேஷ மானச பூஜா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து ஸ்ரீ விநாயகப் பெருமானின் பரிபூரண அனுகிரகத்தை பெறுவோம். நமஸ்காரம்.